ஹலோ விவாஸ், நம்ம இந்த வீடியோவில் கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பசங்க எல்லாத்துக்குமே கேம் விளாட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பட் அந்த கேமை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ கேம் டெவலப் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து உங்கள் நாலேஜ் லெவலில் உங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களோட பைனல் ப்ராஜெக்ட்லாம் என்னது, நீங்களாம் ஓனாக என்ன பண்ணிக்கலாம்னா கேம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கேம் டெவலப் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சாஃப்ட்வேர் இருந்தது. இப்போ மொபைலுக்கு டெவலப் பண்ணனா நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு டெவலப் பண்ணணும், அதே இது சிஸ்டமில் உள்ள கேம்னா நான் வேறு சாஃப்ட்வேர் வச்சு டெவலப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி PS4 PS5க்குலாம் என்னது, நான் வேறு சாஃப்ட்வேர் வச்சு டெவலப் பண்ணணும்னு இருந்தது. ஆனால் இப்போ யூனிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், யூனிட்டியை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எந்த ஆல் டிவைஸ் என்ன மாதிரி டிவைஸ்க்குனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கேம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட்டி வந்து என்னதுன்னா ஃப்ரீ தான். ஸோ இப்போ நீங்கள் இப்போ எஜுகேஷனல் பர்பஸாக படிக்கிறீங்கன்னா இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இப்போ உங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோ வருமானம், அதுக்கு மேலே வருமானம் வரும்போது தான் இது பெய்டாக இருக்கும். அதுக்கு தாண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். பட் இதோட இன்னொரு இது என்னென்னா, இதோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நார்மலாக இப்போ ஒரு 8GB ரேமு i3 ப்ராசஸர் அப்படின்னா இதில் ரன் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு எத்தனை 16GB ரேம் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் வந்து SSD இருக்கணும். ஸோ அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இதை ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர் வந்து சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து இதை டெவலப் பண்ணதுக்கு உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்போ மேக்ஸ்னா மேக் மிஷினாக வச்சுருந்தீங்கன்னா 16GB ரேமு, அல்ல i5 i7 அல்லது i9 அல்லது M1 ப்ராசஸர், இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸர் இருந்தால் தான் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு டெவலப் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா C#. ஸோ C# லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் என்னது எல்லா ப்ரோக்ராமும் எழுதுவாங்க. கேம் டெவலப் பண்ணுறது, கேம் ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் 3D மேக்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து மூவ் பண்ணுறது, இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணணும், இப்போ ஒரு கன் எடுக்கிறது, இது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த லாங்குவேஜ் வந்து C# வச்சு தான் நீங்கள் கோடிங் எழுதி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா 2D கேம் இருக்குல்ல, 2D கேம் டெவலப் பண்ணிக்கலாம், 3D கேம் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ 2D கேம்னா இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலு iOS மொபைல்லாம் விளாட்றீங்கள, அது மாதிரி கேம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 3D கேம்னா இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி VR டிவைசஸ்லாம் இருக்குல்ல, ஆக்குலஸ் இது மாதிரி இதில் உள்ளதுக்கெலாம் இந்த 3D கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூனிட்டியை வச்சு கேம் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும்னா இல்லை, நீங்கள் நார்மல் வேறு இண்டஸ்ட்ரியல் யூஸ் பர்பஸாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா யூனிட்டியை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். கேமும் என்னது யூனிட்டியில் ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ இந்த கேம்ஸ் எதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் டெவலப் பண்ணோம்னா, இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு டெவலப் பண்ணுறோம், இல்லைனா iOS மொபைலுக்கு டெவலப் பண்ணுறோம்னா இதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ மிஷின் இருக்குல்ல கம்ப்யூட்டர், இப்போ விண்டோஸ் மிஷினு, மேக் மிஷினு, லினக்ஸ் மிஷினு, ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம்னா இதில் கேம் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா AR டிவைசஸ், இப்போ AR டிவைஸ்னா ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, AR டிவைசஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HoloLensலாம் என்னது ஒரு AR டிவைஸ் தான். ஸோ அந்த AR டிவைஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி VR டிவைஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டியில் என்னன்னா இப்போ ஆக்குலஸ் இருக்குது, இந்த ஆக்குலஸ்க்கான கேம் டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதுக்கும் இதை யூஸ் பண்ணி யூனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ண முடியும். இது போக என்ன பண்ணலாம், நிறைய கேமிங் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, இப்போ என்னதுன்னா PS4 PS5 அல்லது Xbox. ஸோ இது மாதிரி உள்ள டிவைசஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணியே கேம் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேம் டெவலப் பண்ணிவிட்டு இந்த எல்லா டிவைஸ்லையுமே ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது போக என்ன இருக்குன்னா வெப் ப்ரௌசரும் இருக்குது, வெப் ப்ரௌசர். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு கோடிங் தான் எழுத போகிறீங்க, அதை அந்த கோடிங்கை வச்சு நீங்கள் எல்லா டிவைஸ்லையுமே ரன் பண்ணிக்கலாம். எனக்கு ஆண்ட்ராய்ட்லேயே ரன், மொபைல்லேயே ரன் ஆகணும், லேப்டாப்பு அண்ட் டெஸ்க்டாப்லேயே ரன் ஆகணும், AR டிவைஸ் VR டிவைஸில் ரன் பண்ணணும், அதே மாதிரி இந்த கேமிங் டிவைசஸ் PS4 PS5 Xbox ரன் பண்ணணும், அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இருக்குல்ல வெப் ப்ரௌசர்லேயே ரன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா யூனிட்டியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இப்போ கேரக்டர்லாம் இருக்கும்ல, இப்போ எனக்கு 3D கேரக்டர் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் 3D மேக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3D மேக்ஸ் அல்லது அதே மாதிரி வெப்லேயே நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இதை உங்கள் ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம், யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குலாம் இம்போர்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது போக என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நீங்கள் மெட்டாவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக் வந்து அதோட பேரையே மெட்டான்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டாவர்ஸ்க்காக தான். ஸோ இந்த மெட்டாவர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இப்போ விர்ச்சுவலாக ஒரு தீம் பார்க் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த தீம் பார்க்கில் எனக்கு எல்லாருமே விர்ச்சுவலாக உள்ளே என்டர் பண்ணிக்கலாம்.
உங்க ஃப்ரெண்டு எல்லாருமே நீங்க ஒரே இடத்துல வெர்ச்சுவலா நீங்க மீட் பண்ணி பேசுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெர்ச்சுவலா மீட்டிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் என்ன பண்ணிங்கன்னா மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனே நடத்துனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ உங்கள் ஆஃபீஸில் உள்ள ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன ஒரு பெரிய கூட்டமாக சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மெட்டாவர்ஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ மெட்டாவர்ஸில் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்குலஸ் டிவைஸ் மூலமாக எல்லாருமே என்னது நீங்கள் உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் நான் எல்லாமே என்னது மொத்தமாக இருந்து நம்ம பேசுகிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான அவதாரம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு கேரக்டராக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மெட்டாவர்ஸோட வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். அது வந்து ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டாக இருக்கும். அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போய் நீங்கள் நார்மலாக பேசிக்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ எல்லாமே என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ இதுதான் இது யூனிட்டி. ஸோ இந்த யூனிட்டியை யூஸ் பண்ணி எப்படி கேம் டெவலப் பண்ணுறது. ஸோ இதோட நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் இது டெவலப்மெண்ட் என்னென்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வியர்ஸ்.